வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. சேனலினுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜிலோட ஆகும். ஹோம் பேஜில் நிறைய ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாலும் சரி, கைடன்ஸ் கிடைக்கும். க்ரூட் ஆயில் ஃபஸ்ட்டு. க்ரூட் ஆயிலில் மார்னிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு 4210 ஓப்பன் ஆச்சு. அதாவது 4200 ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் அப்படியே தான் போய்கிட்டே இருந்துச்சு. மார்க்கெட் பெருசாக எந்த சைடும் ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் எடுத்து ஒரு ஒன் சைட் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கல. ஸோ ஓப்பனிங்கில் ஒரு பாசிட்டிவ் பயாஸில் இருந்தாலும் மார்க்கெட்டால் பார்த்தீங்கன்னா 4220 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் ட்ராவல் ஆச்சு. அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் மறுபடியும் மார்க்கெட் அங்கேயே ரொம்ப நேரமாக இருந்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து டவுன் சைடு வர ஆரம்பிச்சு 4200 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வரக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னமும் ஈவினிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே தான் வந்து வரக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் செல் பண்ணிட்டு க்ரூட் ஆயிலில் ஈவினிங் வந்து டவுன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதனுடைய ட்ரெண்ட் சேஞ்சிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பையிங் ட்ரெண்ட் எப்போ மாறும்னா 4220 ரேஞ்சுக்கு மேலே போச்சு அப்படின்னா க்ரூட் ஆயிலினுடைய ட்ரெண்டு வந்துட்டு பையிங் ட்ரெண்டாக மாறும். அதே மாதிரி செல்லிங் ட்ரெண்டுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம்னா 4200 ரேஞ்சை வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் மாதிரி வச்சுட்டு செல் பண்ணலாம். அடுத்து இப்போ காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்கன்னா 456 கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு சின்ன டவுன் மாதிரி போனாலும் அடுத்து ஃபுல் டே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் லுக்கில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் போய்கிட்டிருக்கு. எந்த சைடும் ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு போகல. அப்சைடில் மார்க்கெட் வந்து 456.50 இந்த ரேஞ்சுக்கிட்ட போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஓவர் ஆகிற மாதிரி மார்க்கெட் மேலே போய்கிட்டு இருந்தது திசை திருப்பப்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் டவுன் வர ஆரம்பிச்சிச்சு. மார்க்கெட் டவுனில் வந்தாலும் 455 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து காப்பருக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ இருக்க வியூ படி காப்பருக்கு 455 நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கனால 455 ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து காப்பர் வந்து கீழே போகும். இல்லாட்டினா இங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்தே வந்து மார்க்கெட் வந்து அப்சைடில் மேலே தான் வந்து போகக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. 455 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் காப்பனுடைய ட்ரெண்டு வந்து பையிங் ட்ரெண்டில் தான் இருக்கும். அடுத்து ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு ஓப்பனிங்லேருந்தே நல்ல ஒரு பாசிட்டிவ் பயாஸில் மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்கு. மார்க்கெட் நல்லா அப் ட்ரெண்டில் ரைஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 184.60 ரேஞ்சுக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹை போச்சு. அந்த ரேஞ்சுக்கிட்ட ஒரு மிட் ஆஃப் த டேயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 12:00 ஒரு டோஜி கேப் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடில் கீழே வந்துச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஹை பிரேக் அவுட் ஆனாலே 184.60 பிரேக் அவுட் ஆனாலே ஜிங்கோட ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்டாக மாறிடும். ஓவரால் லுக்லேயும் ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இன்ட்ராடே வியூவில் ஓவராலையும் வந்து பையிங்கில் தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் பெரிய டவுன் சைடு வரல. மார்க்கெட்னுடைய சப்போர்ட்டிவ் லெவல் பார்த்தீங்கன்னா 184 இருக்குது. ஸோ 184ன்றது நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் லெவலாக இப்போதைக்கு ஜிங்க்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா 184 ஒரு சப்போர்ட்டிவ் லெவலாக வச்சு ஜிங்க்கை நீங்கள் பை பண்ணுறனால பை பண்ணலாம். இன்னமும் மார்க்கெட் 184.60 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னும் நல்லா மேலே தான் வந்து போகும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பர் கான்டாக்ட் பண்ணாலும் கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.